நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக தொடர்ந்து இரு அவைகளும் முடக்கப்பட்டு வருவதை முடிவுக்கு கொண்டுவர அரசும் எதிர்க்கட்சிகளும் கூட்டாக தீர்வு காண வேண்டும் என்று மாநிலங்களவைத் தலைவரும் குடியரசு துணைத் தலைவருமான வெங்கையா நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கியதிலிருந்து பெகாசஸ் தொலைபேசி ஒட்டுக்கேட்பு விவகாரம் வேளாண் சட்டங்கள் உள்ளிட்ட பிரச்சினைகளை முன்வைத்து காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தொடர் அமளியில் ஈடுபட்டு வருகின்றன இதனால் இரு அவைகளிலும் முக்கிய அலுவல்கள் பெரிய அளவில் நடைபெறுவதில் தாமதம் ஏற்பட்டு வருகிறது இந்நிலையில் நாடாளுமன்ற முடக்கத்தை முடிவுக்கு கொண்டுவர அரசும் எதிர்க்கட்சிகளும் அமர்ந்து பேசி தீர்வு காண முன்வர வேண்டும் என்று வெங்கையா நாயுடு உள்ளார் இது தொடர்பாக மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங் அமித்ஷா பிரலாத் ஜோஷி மாநிலங்களவை குழு தலைவர் பியூஷ் கோயல் ஆகியோருடன் குடியரசு துணைத் தலைவர் ஆலோசனை நடத்தியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன நேற்று மாநிலங்களவை ஒத்திவைக்கப்பட்ட பின்னர் எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவையும் வெங்கையா நாயுடு அழைத்து பேசியதாக அந்த தகவல்கள் மேலும் கூறுகின்றன